हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल राजबीस लाइफ स्टाइल। इन्नैक्कु नम्म चैनल पाथिंग अप्पडिना ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ஸ்கின் அண்ட் ஃபேஸை வந்து எப்பயுமே ஜொலி ஜொலிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஏஜ் நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்றதே வந்து வெளியில் தெரியாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே இளமையாகவும் ஜொலி ஜொலிப்பாக வந்து வச்சுருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டேர்ன் ஃப்ரீயாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு பாத் பவுடர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பாத் பவுடரை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும், எந்த டேர்ன்ஸும் இல்லாமல் நீட்டாக வந்து இருக்கும். நம்மளுக்கு அங்கங்கே வந்து நம்ம பருக்கள்னால பருட்கள்னால வெயில்னால வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி இல்லாமல் இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப ஸ்கின்னை வந்து கிளியர் ஸ்கின்னாக வந்து வச்சுருக்கும், ஷைன் அண்ட் ஸ்மூத்தாக வந்து வச்சுருக்கும். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்து கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் போட்டிருப்பையும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேச்சுரல் பாத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து எடுத்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் எனக்கு வீட்டில் பாத் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்காக வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். எப்போ நீங்கள் பொருள் எடுத்துக்கிட்டாலும் இந்த அதாவது இந்த பச்சை பயிர் நமக்கு தேவைப்படும், கடலைப்பருப்பு ப்ளஸ் கஸ்தூரி மஞ்சள் இது மூணு தான் நமக்கு தேவைப்படும். கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து அல்டர்னேட்டிவாக நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் யூஸ் பண்ணலாம். பட் கஸ்தூரி மஞ்சள் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் இந்த பச்சை பயிறு ப்ளஸ் இந்த கடலைப்பருப்பு ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கணும். அதில் இருந்து பாதி அளவு தான் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பச்சை பயிறு ப்ளஸ் கடலைப்பருப்பை வந்து 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அதில் பாதி 25 கிராமுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து பாத் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கிராம், அதாவது பச்சை பயிரோட பெனிஃபிட்ஸ் என்ன, குளியல் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்காக பச்சை பயிரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய இது வந்து இருக்குது. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்க இதை வந்து இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நியூ ஜெல்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிறதுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். பச்சை பயிரில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால ஃபேஸ் அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து க்ளோயிங்காக வந்து வச்சுருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இல்லை வந்து நம்ம பாடியில் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் வந்து இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஹேர் இருக்க இடத்துல நம்ம வந்து இந்த பச்சை பயிரை மட்டும் அரைச்சி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்வான்ட் ஹேர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து ப்ளீச்சிங் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் அதிகம் இருக்கிறதுனால டேர்ன், அதாவது ஃபேஸ் அண்ட் ஸ்கின்ல வந்து டேர்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ட்ரை ஸ்கின்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பச்சை பயிரை மாவை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப உங்கள் ஸ்கின் அண்டு ஃபேஸை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து மெயின்டைன் பண்ணலாம், நல்லா க்ளோவாகவும் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துலேயும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பனிக்காலத்தில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் வந்து தரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நம்ம குளியல் பவுடரோட சேர்க்கறது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து நமக்கு ஸ்கின் அண்ட் ஃபேஸ்ல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லாவே வந்து குறைச்சி கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல பிஹெச் லெவலை வந்து நார்மலாக வந்து வச்சுக்கிறதுக்கு இது நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. இந்த கடலைப்பருப்புல பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து கிளென்சிங் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வந்து பிரைட்னஸ் வந்து கொடுக்கும், ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டனிங்காக வச்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸ்கின்னில் எந்த ஒரு பிக்மெண்டேஷனும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும். டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கஸ்தூரி மஞ்சள் தான். இப்போ வந்து நம்ம பவுடர் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை பயிரை வந்து நம்ம கொட்டி நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். நல்லா ஃபைனாக பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடலை பருப்பை வந்து அரைக்கணும். இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து அரைக்கக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் வந்து வச்சுட்டு அதில் இந்த கடலை பருப்பு சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து அரைக்கக்கூடாது, அப்படியே வந்து ஒட்டிக்கிடும். ஸோ லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர் பண்ணிடும். இதை ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா கடலை பருப்பையும் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பாசிப்பயிர் மாவோட கலந்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி கலந்து மிக்ஸ் பண்ணுறப்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கேன். பாசிப்பயிர் மாவையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கரலாம். அது கூடயே வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து ஒன்றா இன்னொரு தடவை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வர்றப்ப நல்லாவே எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி கொடுத்துரும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஒரே ஒட்டுக்கா வந்து நான் வந்து இன்னொரு ஒரு சுற்றிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து கொட்டிக்கலாம். இது மூணுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி அரைக்கிறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து அது வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இதை ஃபுல்லாமே கொட்டிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா பவுலுக்கு வந்து மாற்றியாச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ரா மில்க்கோ இல்லை நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஃபுல்லு பாடியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் பேக்காகவும் கூட டெய்லி கூட அப்ளை பண்ணலாம். இதை வந்து நம்ம வந்து குறக்குறப்பாக அரைக்க கிடையாது. நார்மலாக ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் டெய்லி வந்து பேக்காக, அதாவது நீங்கள் எப்போயெல்லாம் வந்து வெளியில் போயிட்டு வரீங்களோ, சன்னில் வந்து போயிட்டு வரப்போ அதிகமாக வெளியில் அலைச்சல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சன் டேன் எல்லாமே அதாவது இமீடியட்டாக நமக்கு ரிமூவ் ஆகி கொடுத்துரும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வந்து இருக்கும், இது வந்து லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மித்த 2 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சி நம்ம வந்து குளிக்கலாம். நீங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைகள்லேருந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைகளுக்கு அப்படின்னா இன்னும் 2-3 பொருட்கள் வந்து நம்ம சேர்த்து போட்டு அரைக்கணும். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.